வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். போன ஆப்ரேட்டர் வீடியோ 1ல நம்ம அரித்மெட்டிக் கம்பேரிசன் லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் பார்த்தோம். இந்த வீடியோவில் நம்ம பிட் வைஸ் மெம்பர்ஷிப் ஐடென்டிட்டி ஆப்ரேட்டர்ஸ் பற்றி நம்ம பார்ப்போம். பிட் வைஸ் ஆப்ரேட்டர்ஸ் ஆர் யூஸ் டு கம்பேர் பைனரி நம்பர்ஸ். இப்போ பிட் வைஸ் ஆப்ரேட்டர்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா, ரெண்டு பைனரி வேல்யூஸ் இல்லை மூணு பைனரி வேல்யூஸோட கம்பேரிசன் இல்லட்னா அதோட ஃபங்க்ஷன் இல்லட்னா ஆப்ரேஷன்ஸ் பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு பிட்வைஸ் ஆப்ரேட்டர்ஸ் யூஸ் பண்ணுவோம். அண்ட் பிட்வைஸ் அண்ட் பிட்வைஸ் ஆர் பிட்வைஸ் நாட் லெஃப்ட் ஷிஃப்ட் ரைட் ஷிஃப்ட் இதெல்லாமே பிட்வைஸ் ஆப்ரேட்டர்ஸ்க்கு யூஸ் ஆகும். பிட்வைஸ் ஆப்ரேட்டர்ஸ் மேக்ஸிமம் எங்கே யூஸ் ஆகும்னா, மெமரி மேனிப்புலேட் பண்ணுறதுக்கு, இல்லை நம்ம வந்து இப்போ பைத்தானே ஒரு எலக்ட்ரானிக்ஸ் ஃபீல்டு, இல்லை ஒரு ரொபோட்டிக்ஸ் ஃபீல்டில் ரெஜிஸ்டர் பிட்ஸை வந்து நம்ம மேனிப்புலேட் பண்ணுறதுக்கு வந்து பிட்வைஸ் ஆப்ரேட்டர்ஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம். பிட்வைஸ் ஆப்ரேட்டர்ஸ்க்கு வந்து எப்படின்னா, நம்ம இப்போ வேல்யூஸ் வந்து எப்படி கொடுப்போம், டெசிமல் வேல்யூஸாக நம்ம கொடுப்போம், 40, 22 அந்த மாதிரி தான் நம்ம கொடுப்போம். ஆனால் நம்ம கம்ப்யூட்டர் என்ன பண்ணோன்னா, அந்த வேல்யூவை எடுத்துகிட்டு அந்த வேல்யூவை பைனரியாக கன்வெர்ட் பண்ணும். பைனரியாக கன்வெர்ட் பண்ண பிறகு இந்த ஆப்ரேட்டர்ஸ் மூலமாக அந்த ஆப்ரேஷன்ஸ் என்னவோ அந்த இதை பெர்ஃபார்ம் பண்ணி நம்மளுக்கு அவுட்புட் வந்து டெசிமலாக கொடுக்கும். இப்போ டெசிமல் வேல்யூ பிட்வைஸ் ஆப்ரேட்டர்ஸ் தான் நம்ம கொடுப்போம், ஆனால் இன்பில்ட்டாக கம்ப்யூட்டர் அதுக்குள்ளே வந்து மெமரியை கன்வெர்ட் பண்ணி வேல்யூஸை கன்வெர்ட் பண்ணி நம்மளுக்கு ஆன்சரை பைனரியாக கொடுக்கலாம், ப்ளஸ் டெசிமலாக கன்வெர்ட் பண்ணி நம்மளுக்கு கொடுக்கும். நம்ம ஒரு டெசிமல் வேல்யூவோட பைனரி வேல்யூ நம்ம பார்க்கணும் அப்படின்னா, பைத்தானில் ஒரு இன்பில்ட் வேல்யூ இன்பில்ட் ஃபங்க்ஷன் ஒன்று இருக்குது, பின்னு. இப்போ பின் ப்ராக்கெட்ஸ்குள்ளே நீங்கள் என்ன டெசிமல் வேல்யூ கொடுத்தாலும், இல்லை என்ன வேல்யூ கொடுத்தாலும் அதோட கரஸ்பாண்டிங் பைனரி வேல்யூ நம்மளுக்கு வந்து நம்மளுக்கு கிடைக்கும். இங்கே நான் வந்து ஏ ஈக்குவல் டு 40, பி ஈக்குவல் டு 22 அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். அதோட கரஸ்பாண்டிங் பைனரி வேல்யூஸ் இங்கே 0B10100 இது வந்து 40 பைனரியும், B22 அதோட பைனரி வந்து 0B10110. இப்போ அண்ட் ஆப்ரேட்டர் எப்படின்னா, இப்போ ரெண்டு அண்டு வந்து எப்படி பெர்ஃபார்ம் பண்ணணும்னா, இப்போ ரெண்டு பைனரி வேல்யூலேயும் ஒன்ஸ் இருந்தால் ஒன் கொடுக்கும், ஜீரோஸ் இருந்தால் ஜீரோ கொடுக்கும். இப்போ ரெண்டு வேல்யூமே ஈக்குவலாக இருந்தால் மட்டும்தான் அதுக்கு வந்து ஒன்றுன்னு நம்மளுக்கு வந்து அசைன் ஆகி வந்து இதாகும். ஆர் ஆப்ரேட்டர் எப்படின்னா, ஏதாவது ஒரு வேல்யூவில் வந்து சிங்கிள் பிட், ஐ மீன் ஒன் அப்படின்ட்டு இருந்துச்சுன்னா வேல்யூ ஆன்சர் வந்து நம்மளுக்கு அவுட்புட் வந்து ஒன்றுன்னு இருக்கும். அதே மாதிரி எக்ஸாரும் அதே மாதிரி தான், எப்போ வந்து ரெண்டு வேல்யூ வந்து சேமாக இருக்கோ அப்போ ஜீரோவும், அன்ஈவன் வேல்யூஸ் வந்து ஒன்றுன்ட்டு நம்மளுக்கு வந்து அவுட்புட் கொடுக்கும். நெகேட்டர் நாட் ஆப்ரேட்டர், நாட் பிட்வைஸ் ஆப்ரேட்டர் எப்படின்னா, நம்மளுக்கு வந்து ஜீரோஸாக ஒன்ஸாகவும் ஒன்ஸு ஜீரோஸாகவும் நம்மளுக்கு வந்து கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். இது வந்து ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட். நம்மளுக்கான ஆன்சர் வந்து எப்படி வரும்னா, இந்த ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணும்போது டூஸ் காம்ப்ளிமெண்ட்டில் தான் நம்மளுக்கு வரும். ஐ மீன் ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட் பண்ணிவிட்டு அதோட ஒரு ஒன் ஆட் பண்ணி நம்மளுக்கு டூஸ் காம்ப்ளிமெண்ட்டாக நம்மளுக்கு வந்து அவுட்புட் வந்து கொடுக்கும். இங்கே வந்து நான் ஏ கொட்டு 33, பி கொட்டு 43 கொடுத்துட்டு அதுக்கு வந்து நம்ம வேரியஸ் பைனரி ஆப்ரேஷன்ஸ் நம்ம வந்து பெர்ஃபார்ம் பண்ணி நம்ம இங்கே கொடுத்துருக்கோம். இங்கே பிட்வைஸ் அண்ட் ஆப்ரேட்டர்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, கடைசி இப்போ 100001 அண்டு 101011 இந்த ரெண்டு வேல்யூஸ்க்கும் நம்ம வந்து அண்ட் ஆப்ரேட்டர் நம்ம யூஸ் பண்ணோன்னா, நல்லா நோட் பண்ணிக்கோங்க, ஒன் எங்கெங்கே இருக்கோ அங்கெல்லாமே ஒன்றுன்னு நம்ம டிஸ்பிளே ஆகிடுச்சு. அதே மாதிரி 01 வரும்போது நம்மளுக்கு வந்து ஜீரோன்னு தான் வருது. எங்கே ரெண்டு வேல்யூ ஹையாக இருக்கோ அப்போது வந்து அவுட்புட் நம்மளுக்கு வந்து ஹையாக இருக்கும். லோவாக இருந்தால் லோ, இல்லட்டா ஹை லோன்னு இருந்தாலுமே நம்மளுக்கு வந்து லோவாக இருக்குது. ஆனால் ஆர் ஆப்ரேட்டர் பார்த்திங்கன்னா அப்படி கிடையாது, எங்கெங்கெல்லாம் ஒன்று இருக்கோ அங்கெல்லாம் அவுட்புட்லேயும் ஒன்று நமக்கு வந்து வந்துடுது. எக்ஸ்ஆர் ஆப்ரேட்டர் அப்படின்னா, 11 இருந்துச்சுன்னா ஜீரோ, இல்லை 00 இருந்தால் ஜீரோ, ஆனால் 1010 இல்லை 01 அப்படின்னு வேல்யூ இருந்துச்சுன்னா அங்கெல்லாமே ஒன்றுன்ட்டு நம்மளுக்கு வந்து இதாகிடுது. இங்கே நாட் ஆப்ரேட்டர் பார்த்திங்கன்னா, நம்மளுக்கு வந்து டூஸ் காம்ப்ளிமெண்ட்டாக நம்மளுக்கு இங்கே வந்து கிடச்சிருது. ஒன்று வந்து ஜீரோவாகவும் ஜீரோ வந்து ஒன்றாகவும் நம்மளுக்கு கன்வெர்ட் ஆகி நம்மளுக்கு வந்துருச்சு. இப்போ பிட்வைஸ் லெஃப்ட் ஷிஃப்ட் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இங்கே இருக்கிற ஒன் வந்து வேல்யூ வந்து லெஃப்ட் ஷிஃப்ட் ஆகி ரெண்டு பொசிஷன் மாறி நம்மளுக்கு இங்கே வந்து பிரிண்ட் ஆகிருக்கு. ஐ மீன் ஜீரோ வந்து ரெண்டு ஷிஃப்ட்டு ரைட்டில் வந்து நம்மளுக்கு வந்து அசைன் ஆகிருக்கு. இதே இது நீங்கள் ரைட் ஷிஃப்ட் ஆப்ரேட்டர் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா, கடைசியில் இருக்கிற ரெண்டு வேல்யூ வந்து நம்மளுக்கு வந்து ரிமூவ் ஆகிட்டு தான் நம்மளுக்கு இங்கே வந்து பிரிண்ட் ஆகுது.
அடுத்து மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர்ஸ். மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர்ஸ் நம்ம வந்து மேக்ஸிமம் எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா, இப்போ செட் ஆஃப் வேல்யூஸ் இல்லாட்டினா செட் ஆஃப் சப்செட் வேல்யூஸ் வந்து ஒரு ஸ்ட்ரிங்கோ ஒரு அரேலையோ ஒரு சீக்வன்ஸ்லையோ இருக்குதுன்னு பார்க்கணுன்னா நமக்கு வந்து மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர்ஸ் இது பண்ணும். உதாரணத்துக்கு என்ன சொல்லுவோன்னா, இப்போ கிளாஸ் ரூமில் ஒரு பர்டிகுலர் ஸ்டூடெண்ட் இருக்கா ஆனால் எப்படி நம்மளுக்கு தெரியும், அந்த ஸ்டூடெண்ட்டோட நேம் வச்சு இஸ் ரவி இன் த கிளாஸ் ரூம் அப்படின்ட்டு நம்ம தான் கேட்போம். யார்ட்டா ஒரு கிளாஸ் டீச்சர்ட்டையோ இல்லை கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ்ட்டோ நம்ம கேட்போம். இப்போ ரவி வந்து அந்த ரூமில் இருந்தான்னா இருக்கான்னு சொல்லுவோம், இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுவோம். அதுதான் மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர். இப்போ ஒரு வேல்யூ வந்து இந்த சீக்வன்ஸ்குள்ளே இருந்துச்சுன்னா ட்ரூ, இந்த சீக்வன்ஸ்குள்ளே இல்லைன்னா ஃபால்ஸ். அதுதான் இது வருது. இப்போ வந்து நம்ம 3 in x நம்ம இங்கே கொடுத்துருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், 3 வேல்யூ நம்ம இருக்கான்னு பார்க்கும். இருந்துச்சுன்னா ட்ரூன்னு கொடுக்கும், இல்லைன்னா ஃபால்ஸுன்னு கொடுக்கும். நாட் இன்னுன்னா என்ன அர்த்தம்னா, அப்படியே இப்போ அவுட் புட் வந்து ட்ரூன்னு, ஐ மீன் கண்டிஷன் வந்து ட்ரூன்னு சாட்டிஸ்ஃபை ஆகி வந்துச்சுன்னா அதை ஃபால்ஸுன்னு சொல்லும். ஏதாவது கண்டிஷன் ஃபால்ஸுன்னு இருந்துச்சுன்னா நம்மளுக்கு ட்ரூன்னு மாற்றி சொல்லும். அதுதான் வர வேல்யூவை மாற்றி நம்மளுக்கு கொடுக்குறது தான் நாட்டினோட ஆப்ரேஷன். அதே மாதிரி தான் ஐடென்டிட்டி ஆப்ரேட்டரும். ஐடென்டிட்டி ஆப்ரேட்டருன்றது என்னென்னா, ரெண்டு வேல்யூமே சேமாக இருக்கா, ரெண்டு வேரியபிளுமே சேமாக இருக்கான்னு தான். முன்னாடி நம்ம மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டரில் நம்ம வந்து வேல்யூஸை கம்பேர் பண்ணோம், ஐ மீன் வேல்யூஸ் இருக்கா இல்லையான்ட்டு. ஐடென்டிட்டி ஆப்ரேட்டர் எப்படின்னா, மெமரி வந்து சேம் மெமரி யூஸ் பண்ணுதா அப்படின்னு பார்ப்போம். நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி தான், வேரியபிள்ஸ் எல்லாமே அதுக்குன்னு ஸ்பெசிஃபிக்கான ஒரு மெமரி வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும். இப்போ இந்த மெமரி வந்து எப்படி நம்மளுக்கு தெரியும் இது அப்படின்னா, ஐடின்னு ஒரு இன்புல்ட் ஃபங்க்ஷன் பைத்தானில் இருக்குது. அந்த ஐடின்ற ஃபங்க்ஷனுக்குள்ளே நம்ம ஒரு வேரியபிளோ ஒரு ஆப்ஜெக்டோ நம்ம பாஸ் பண்ணோன்னா, அந்த ஆப்ஜெக்டோ அந்த வேரியபிளோட கரஸ்பாண்டிங் மெமரி வந்து நம்மளுக்கு கிடச்சிரும். இப்போ நான் ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் தான், ஏன்ற ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணிட்டு ஐடி ஏன்னு கொடுத்தேன்னா அதுக்கு வந்து மெமரி வந்து அட்ரஸ் நம்மளுக்கு வந்து கிடச்சிரும், 1768249. இது என்னோடய பிசியில் இருக்கிற மெமரி அட்ரஸ். இதே மாதிரி உங்கள் பிசியில் நீங்கள் வேரியபிள் என்ன கொடுக்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் மெமரி வந்து இதாகும். இஸ்ன்னு இஸ்னால் இப்போ ரெண்டு வேரியபிள் இருக்குது, ரெண்டு வேரியபிளோட மெமரியும் ஒரே சேம்னா ட்ரூன்னு கொடுக்கும், இல்லைன்னா ஃபால்ஸுன்னு கொடுக்கும். இஸ் நாட்னா ரெண்டுமே ட்ரூவாக இருக்குன்னா நம்மளுக்கு அவுட் புட் வந்து ஃபால்ஸாக வந்துடும். அதான் இதில் இருக்கு. இங்கே நான் வந்து ரெண்டு லிஸ்ட்டு வந்து நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஏவோட மெமரி லொக்கேஷன் வந்து இங்கே வந்து நம்மளுக்கு ப்ரிண்ட் பண்ணியிருக்கேன், 9133076060 அன்ற வேல்யூவில் ஸ்டோர் பண்ணது. அதேமாதிரி பிக்கு ஒரு கரஸ்பாண்டிங் ஒரு வேல்யூ கொடுக்குது. நான் இங்கே வந்து என்ன செக் பண்ணுறேன், ஏ இஸ் பியான்னு செக் பண்ணுறேன். அப்படின்னா ரெண்டு லிஸ்ட்டு வேரியபிள்ஸும் சேம் மெமரி லொக்கேஷன் ஷேர் பண்ணுதான்னு கேட்குறேன், இல்லைன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஃபால்ஸ்னு வந்து ரிப்பீட் ஆகுது. ஏ இஸ் நாட் பி அப்படின்னா ரெண்டு மெமரியும் சேம் இல்லை அப்படின்னு நம்ம கேட்குறோம். ஆமாம், ரெண்டுமே சேம் இல்லை, ரெண்டுமே செப்பரேட்டான வேல்யூஸ் மெமரி லொக்கேஷனில் தான் ஸ்டோர் ஆகுதுன்னு நம்மளுக்கு வந்து அவுட்புட் வந்து ட்ரூன்னு வந்து நம்மளுக்கு இங்கே டிஸ்பிளே ஆகிடுது. நாம இந்த வீடியோட ஆப்ரேட்டர்ஸோட ஆப்ரேஷன்ஸ் அப்புறம் டைப்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டர்ஸ் பற்றி பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து டெசிஷன் மேக்கிங் ஸ்டேட்மெண்ட்ஸ்னால் என்னென்னு பார்ப்போம், ப்ளஸ் லூப்ஸுன்ற கான்செப்டும் நம்ம என்னன்றதை நம்ம பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கமெண்ட் பாக்ஸில் வீடியோஸ் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இல்லாட்டினா டவுட்ஸ் கிளாரிஃபிகேஷன் ஏதாவது இது பண்ணணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் சிம்பிளை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்து சேனல்லேருந்து லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்து பப்ளிஷ் ஆகும். கோட் இல்லாட்டினா இந்த ஃபைல் ஃபார்மேட் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் எஃபிலியோ இல்லாட்டினா கூகுள் ட்ரைவ் லிங்க்கோ நான் வந்து இந்த சீரீஸ் முடிஞ்ச பிறகு நான் லிங்க் வந்து போஸ்ட் பண்ணுவேன், நீங்கள் அதுலேருந்து கூட டவுன்லோட் பண்ணி உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.